தர்மியான மாலைகளுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பகல் முழுவதும் எங்கள் யாவரையும் சுகமாய் பார்த்து நாங்கள் கைது செய்த வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பிரயாணங்கள், படிப்பு மற்றும் எல்லாவற்றும் கூட இருந்து அற்புதமாய் நடத்தி வந்தவரே உண்மை நாங்கள் போற்றுகிறோம்ப்பா. இந்த மாலைகளிலே உடைய சமூகத்திலே சற்று நேரம் உங்களை நோக்கி பாடவும் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் என் ஆண்டவர் என்று திருவை செய்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசப்படிகளும் உற்சாகமானோடு வல்லமையோடு ஆவியோடு கூட உமை ஆராதிக்க ஆண்டவரே நீ பலன் கொடுத்து நடத்தும் அப்பா. ஸ்தோத்திரம். பாடல் வேளையிலும் ஜப வேளையிலும் உம்முடைய ஆராதிக்கிற வேளையிலும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை உம்முடைய கிருபையால் மூடி மறைத்து கொள்ளும். உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் ஆராதிக்க முழு பலத்தோடு உமை ஆராதிக்க முழு வல்லமையோடு ஆராதித்து மகிழ்ந்து உதவியோடு கடந்து செல்ல என் ஆண்டவர் கிருபை செய்து அற்புதமாய் நடத்தும் உமக்கே ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வருகிற விசுவாச பிள்ளைகள் சீக்கிரமாக வந்து தாராளை பங்கு பெற்று உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவர் கிருபை செய்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலே 313வது பாடல், 313 துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவினை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை என்ற பாடல், பாடலின் 313. துதிப்போம் அல்லேலூயா பாடே மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடே மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடே தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எந்தன் அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே வேடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே வேடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க சீக்கிரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க சீக்கிரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்தேடுவேனே, சர்ப்பங்களை மீது தேடுவே. சிங்கத்தின் மேலே நடந்தேடுவேனே, சர்ப்பங்களை மீது தேடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவன் கே மகிமை. அல்லேலூயா மகிமை
தேவன் கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி அல்லேலூயா ஆண்டவரே நாம் மகிமைப்படுவதாக அடுத்த பாடல் 393வது பாடல் 393 கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள் என் மக்களை என் பக்கமாக கொண்டு வாருங்கள் ஆற்றி தேற்றுங்கள் ஆசீர்வதியுங்கள் வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள் என்ற பாடல் 393வது பாடல் கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள் என் மக்களை என் பக்கமாக கொண்டு வாருங்கள் ஆற்றி தேற்றுங்கள் ஆசீர்வதியுங்கள் வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள் என் மக்களை என் பக்கமாக கொண்டு வாருங்கள் ஆற்றி தேற்றுங்கள் ஆசீர்வதியுங்கள் வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள் குற்ற உணர்வை கொல்லும் உணர்வு கொண்டு வாருங்கள் சுத்தம் செய்யும் எந்த ரத்தம் கொண்டு வாருங்கள் தாகமுள்ளோர் அனைவரையும் கொண்டு வாருங்கள் பாவம் தீர்க்கும் சிலுவை பக்கம் கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு வாருங்கள் ஆற்றி தேற்றுங்கள் ஆசீர்வதியுங்கள் வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள் என்னை கண்டவர் பிதாவை கண்டவர் வருந்தி வாழும் ஜனங்களை கொண்டு வாருங்கள் வரும் எவரையோ தள்ளவே மாட்டேன் வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள் என்னை கண்டவர் பிதாவை கண்டவர் வருந்தி வாழும் ஜனங்களை வாருங்கள் வரும் எவரையோ தள்ளவே மாட்டேன் வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள் குற்ற உணர்வை கொல்லும் உணர்வு கொண்டு வாருங்கள் சுத்தம் செய்யும் எந்த ரத்தம் கொண்டு வாருங்கள் தாகமுள்ளோர் அனைவரையும் கொண்டு வாருங்கள் பாவம் தீர்க்கும் சிலுவை பக்கம் கொண்டு வாருங்கள் வாருங்கள் எல்லாரும் சேர்ந்து என் மக்களை என் பக்கமாக கொண்டு வாருங்கள் ஆற்றி தேற்றுங்கள் ஆசீர்வதியுங்கள் வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள் பொறுப்பை உணர்ந்தோரே திருச்சபையோரே தீவிரமாய் ஓடி சென்று கொண்டு வாருங்கள் அறுப்பு மிகுதியே ஆட்கள் இல்லையே காலம் சிறிது கடமை பெரிது கொண்டு வாருங்கள் பொறுப்பை உணர்ந்தோரே திருச்சபையோரே தீவிரமாய் ஓடி சென்று கொண்டு வாருங்கள் அறுப்பு மிகுதியே ஆட்கள் இல்லையே காலம் சிறிது கடமை பெரிது கொண்டு வாருங்கள் குற்ற உணர்வை கொல்லும் உணர்வு கொண்டு வாருங்கள் சுத்தம் செய்யும் எந்த ரத்தம் கொண்டு வாருங்கள் தாகமுள்ளோர் அனைவரையும் கொண்டு வாருங்கள் பாவம் தீர்க்கும் சிலுவை பக்கம் கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள் என் மக்களை என் பக்கமாக கொண்டு வாருங்கள் ஆற்றி தேற்றுங்கள் ஆசீர்வதியுங்கள் வாழ பிறந்த மனிதர்கள் கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்கள் என் மக்களை என் பக்கமாக கொண்டு வாருங்கள் ஆற்றி தேற்றுங்கள் ஆசீர்வதியுங்கள் வாழ பிறந்த மனிதர்கள் கொண்டு வாருங்கள் அல்லேலூயா அடுத்த பாடல் 407வது பாடல் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் வீடாம் பாவம் இல்லாத நாடு ஒரு சாபமும் காணா நாடு நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னதத்தில் ஓசன்னா பாடலன் 407 அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் வீடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் வீடாம்
பாவம் இல்லாத நாடு ஒரே சாபம் காணா நாடே பாவம் இல்லாத நாடு ஒரே சாபம் காணா நாடே நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னதத்தில் ஒசன்னா அல்லேலூயா அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் வீடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் வீடாம் சந்திரன் சூரியன் இல்லை ஆனால் இருள் ஏனும் காணவில்லை எல்லாரும் சேர்ந்து ஜோதியில் ஜோதி நித்திய வெளிச்சமாவார் என்றும் பகல் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் வீடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் வீடாம் விதவித கொள்கை இல்லை பல பிரிவுள்ள பலகை இல்லை ஒரே ஒரு குடும்பம் ஒரே ஒரு தலைவர் எங்குமே அன்பு மயம் அன்புள்ளோர் செல்லும் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் வீடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் வீடாம் பிரச்சனை ஏதும் இல்லை வேண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை எவருமே அங்கு இல்லை அன்பே மொழி அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் வீடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் வீடாம் பல பல தீட்டம் இல்லை ஆளும் சட்டங்கள் ஏதும் இல்லை கண்டிப்பும் இல்லை மனிதனின் ஆட்சி இல்லை பேரானந்தமே அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் வீடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் வீடாம் கடை தெரு ஏறும் இல்லை தொழிற்சாலைகள் ஒன்றும் இல்லை தரித்திரர் செல்வர் சிறியவர் பெரியவர் ஆகிய சிறப்பும் இல்லை எல்லாம் சமம் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் வீடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் வீடாம் இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே போர் பூமியில் எவரும் வேண்டாம் இன்றே வாரி அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் வீடாம் என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் வீடாம்
என் நேசரின் நாடா நான் வாஞ்சிக்கும் வீடா என் நேசரின் நாடா நான் வாஞ்சிக்கும் வீடா ஆமென் அல்லேலூயா எத்தனை பேர் சைன் பண்ணீங்க அவங்க மட்டும் அல்லேலூ சொல்லலாம் அல்லேலூயா ஆமென் அருமையான ஒரு பாடல் அதிசயமான ஒளிமய நாடா அது நேசரின் நாடு அது நாம் வாஞ்சிக்கும் வீடு என்று சொல்லி பார்க்கிறோம் ஆமென் அங்கே கடைத்தெரு இல்லை தொழிற்சாலைகள் இல்லை தரித்திரர் செல்வர் சிறியவர் பெரியவர் ஆகிய சிறப்பும் அங்கே இல்லை எல்லாருமே சமமாக அங்கே எண்ணப்படுவோம் ஐந்தாம் சரணம் சொல்வது பல பல திட்டம் இல்லை ஆளும் சட்டங்களும் அங்கே இல்லை காவல்துறை இல்லை கண்டிப்பும் இல்லை மனிதனின் ஆட்சியும் அங்கே இல்லை அதுபோல பிரச்சனை ஏதும் இல்லை வீண் குழப்பங்களும் இல்லை மொழி நிறம் ஜாதி பற்று உடையோர் எவருமே அங்கு கிடையாது விதவித கொள்கையும் இல்லை பல பிரிவுள்ள பலகையும் இல்லை ஒரே ஒரே குடும்பம் ஒரே ஒரு தலைவர் எங்குமே அன்பு மயம் சந்திர சூரியனும் அங்கு கிடையாது இருளும் இல்லை தேவகுமாரன் ஜோதியில் ஜோதியாக நித்திய வெளிச்சமாக என்றும் பகலாக அங்கே இருக்கும் பாவம் இல்லாத நாடு ஒரு சாபமும் காணாத நாடு நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி கடைசி அடி சொல்கிறது அந்த நாட்டுக்கு போக வேண்டுமானால் என்ன தகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தகுதி இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாம் இத்தனை பெரிய சாக்கியம் இழப்போர் பூமியில் எவரும் வேண்டாம் அதை மட்டும் பாடுவோமா ஏழாவது சரணம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே நல்ல கைதட்டுங்க ஆமென் ஆமென் இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே இத்தனை பெரிய சாக்கியம் இழப்போர் பூமியில் எவரும் வேண்டாம் இன்றே வாரி அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடா நான் வாஞ்சிக்கும் வீடா என் நேசரின் நாடா நான் வாஞ்சிக்கும் வீடா என் நேசரின் நாடா நான் வாஞ்சிக்கும் வீடா என் நேசரின் நாடா நான் வாஞ்சிக்கும் வீடா அல்லேலூயா எல்லாரும் ஜபம் செய்வோம் கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அல்லேலூயா அந்த மாலை வேளையிலே ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படியாக நம்மை அழைத்து வந்திருக்கிறார் அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் என்று நான் வாசிக்கிறோம் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை அல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை கர்த்தரே நம்மை தெரிந்து கொண்டார் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நீங்கள் என்னை அழைத்தீங்கப்பா நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீங்கப்பா நான் எங்கோ பிறந்து எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தேன் உடைய பரிசு தாயின் வல்லமை என்னை பலப்படுத்தினது என்னை உடைய கிருபையால் நிரப்பி ஆசுவைத்து உடைய அன்பால் உடைய பலத்தால் உடைய தேவ கரத்தால் என்னை ஆண்டவரை நிரப்பினதப்பா என்று சொல்லி அவருக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்போமா ஆண்டவர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்ம எல்லாரையும் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா இரவும் பகலும் உன்னதமான ஆசுவாதத்தை தருகிறவரே உமக்கே நன்றி செலுத்துறோம் அப்பா அல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் இயேசுவே மை துதிக்கிறோம் அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே அல்லேலூயா தேங்க்யூ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா நன்றி இயேசுவே மை துதிக்கிறோம் அல்லேலூயா அல்லேலூயா கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் முள்முடி உனக்காக ரத்தம் எல்லாம் உனக்காக காக ரத்தம் எல்லாம் உனக்காக பாவங்களை அறிக்கையிடே தம்பி பாவங்களை அறிக்கையிடே பரிசுத்தமாகிவிடே நீ பரிசுத்தமாகி கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே கலங்காதே கல்வாரி மலை மேலே
கிருபை பாய் எல்லாரும் கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார் கரம் விரித்து அழைக்கின்றார் உன்னை கரம் பிடித்து அழைக்கின்ற கலங்காதே கலங்காதே எல்லாம் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே கலங்காதே காலமெல்லாம் உடன் இருந்தே கரம் பிடித்து நடத்தி செல்வார் காலம் எல்லாம் உடன் இருந்தே நடத்தி செல்வார் கண்ணீரெல்லாம் துடைப்பார் உங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பார் கண்மணி போல் காத்திடுவார் கண்மணி போல் காத்திடுவார் கலங்காதே கலங்காதே உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து பொழி வீசே உலகத்தின் வெளிச்சம் பட்டணம் மறைவாக இருக்காதே மறைவாக இருக்காதே எல்லாரும் சேர்ந்து கலங்காதே 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 கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே கலங்காதே உலகம் உன்னை வெறுத்திடலாம் உற்றார் உன்னை துரத்திடலாம் எல்லாரும் சேர்ந்து வெறுத்திடலாம் உற்றார் உன்னை துரத்திடலாம் உன்னை அழைத்தவரோ உன்னை அழைத்தவரோ கையில் ஏன் கேடுவார் எல்லாம் சேர்ந்து கலங்காதே 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 கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே கலங்காதே உன் நோய்கள் சுமந்து கொண்டார் உன் பிணி ஏற்றிக்கொண்டார் உன் நோய்கள் சுமந்து கொண்டார் உன் பிணிகள் ஏற்றிக்கொண்டார் நீ சுமக்க தேவையில்லை நீ சுமக்க தேவையில்லை விசுவாசி அது அது போதும் கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே கலங்காதே எல்லாரும் கைதட்டி ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்
கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் மகனே மகளே நீ கலங்காதே நான் உன் தேவனாய் இருக்கிறேன் உன்னை திக்கச்சவளாக விட மாட்டேன் உன்னை அனாதையாக விடுவதில்லை உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் பெற்ற தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் உன்னை நான் கைவிடாத தேவன் உன்னை மறவாத தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இதோ உலகத்தின் முடிவு வரையிலும் சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் நம்மோடு இருக்கிறார் அவருடைய நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரிப்போமா அவருடைய நாமத்தை நாம் துதிப்போமா அவர் என்றென்றும் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை நடத்துவாராக அவர் நம்மை பலப்படுத்துவாராக அவர் நமக்கு அற்புதங்களை செய்வாராக நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு தயவாய் இறங்கி பதில் கொடுப்பாராக நம்முடைய குடும்பத்தில் கட்டுகள் போராட்டங்கள் வியாதி பலவீனங்கள் பிசாசின் தந்திரங்கள் நாச மோசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அற்புதங்களை காண பண்ணுவார் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் மேலாகுவாய் என்று சொன்ன தேவன் இன்று நம்மத்தில் அசைமாடிக் கொண்டிருக்கிறார் நாம் அவரையே துதிப்போமா அவரையே நாம் சோத்தரிப்போமா அவர் ஒருவருக்கே ஆராதனை ஏனென்றால் அவர் நமக்காக உயிரை கொடுத்தவர் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்த தேவன் அவர் ஹல்லேலூயா அந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம் அந்த தேவனை நாம் ஆராதிப்போம் அவரே நம்மை நடத்தி செல்கிற தேவன் அப்பா அவருக்கு நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா அந்த கலங்காதே கலங்காதே என்ற சரணத்தில் ஹல்லேலூயா மூணாவது சரணம் சொல்லுது காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார் கண்ணீரெல்லாம் துடைப்பார் கண்மணி போல் காத்துடுவார் மறுபடியும் அதை பாடுவோமா எல்லாரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம் காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நம்மை நடத்தி செல்கிற தேவன் இன்று மத்தியில் அசைபாடி கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா பாடுவோம் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம் காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார் காலம் எல்லாம் உடனிருந்தே கரம் பிடித்து நடத்தி செல்வார் கண்ணீரெல்லாம் உடைப்பார் எல்லாரும் சொல்லுங்க கண்ணீரெல்லாம் உடைப்பார் கண்மணி போல் காத்திடுவார் உன்னை கண்மணி போல் காத்திடுவார் கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் எல்லாம் சேர்ந்து ஆமென் ஆமென் கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே மகனே கலங்காதே மகளே நம் தேவனாகிய கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் அவர் எப்பொழுது நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிற தேவன் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்தி செல்கிற தேவன் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவன் இந்த மாதம் நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்த வசனம் ஹல்லேலூயா விழுகிற யாவரையும் தாங்குகிற தேவன் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவன் ஹல்லேலூயா அற்புதமான தேவன் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தர அடி செய்வேன் உன்னை விடுதலையாக்கி உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார் அந்த தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் அவர் ஒருவருக்கே துதி உண்டாகட்டும் அவர் ஒருவருக்கே சோத்திரம் உண்டாகட்டும் அந்த தேவனை நாம் முழு மனதோடு ஸ்தோத்தரிப்போமா முழு மனதோடு ஆராதிப்போமா அவரே நம்மை நடத்தி செல்வாராக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அப்பா நாம் யாராவது ஒருவர் ஜெபிப்போம் ஹல்லேலூயா அந்த ஓசூர் தாலுகாவுக்காக ஓசூர் தாலுகாவில் எத்தனையோ கிராமங்கள் எத்தனையோ ஹல்லேலூயா ஊர் இருக்கிறது எல்லா ஊர்களிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் ஹல்லேலூயா ஆண்டவரை அறியாத ஊருக்கெல்லாம் மிஷினரிகள் ஊழியக்காரெல்லாம் சென்று தேவனை அறிவிக்க வேண்டும் இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொள்ளணும் நாம் அறிந்த இயேசுவை மற்றவர்களும் அறியும்படியாக இந்த ஓசூர் தாலுகா முழுவதுமாக குறிப்பாக இந்த பாகலூர் முழுவதுமாக சுற்றுப்புறம் இருக்க கிராமங்கள் முழுவதுமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படணும்
அதற்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ஜனங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். பிசாசானவன் ஒவ்வொருடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். இதுதான் தெய்வம் என்று சொல்லி ஆராதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறான் அல்ல. எல்லாருடைய மனக்கண்களை திறந்து உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும்படியாக அந்த தேவனுக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒரு ரட்சிப்பு உண்டாகணும் ஓசூர்லே, இந்த பாகலூர்லே, ஒவ்வொரு கிராமங்களிலே, பட்டணங்களிலே தேவனுடைய வல்லமை இறங்கும்படியாய். தாரணை ஆஸ்வதிக்கப்பட, வாசிக்கிற வசனம், கேட்கிற வார்த்தை ஆஸ்வாதமாக இருக்க வந்திருக்க நாம் விடுதலையோடு கடந்து செல்ல தேவன் கிருபை செய்யும்படியாய். எல்லாவற்றையும் எண்ணி யாராவது ஒரு ஜோம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம், ஹல்லேலூயா, நன்றி அப்பா, ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென், தேங்க்யூ அப்பா, ஸ்தோத்ரம், ஆமென், தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், தேங்க் யூ அப்பா, ஸ்தோத்ரம், ஆமென், இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம்.
Amen. Stotram. Hallelujah. Amen. Stotrikiram. ஆமென் ஆமென் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அன்றனுள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு உரதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே ஆமேன் ஆமேன் உட்காருவோம் அல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்ததாமே நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக அல்லேலூயா வேதத்திலே ஒரு சில வசனங்களை வாசிப்போம் ரோமர் 12 அதிகாரம் வசனம் 17 முதல் 21 வசனங்கள் வரை ரோமர் 12 வசனம் 17 21 வரைக்கும் அல்லேலூயா ஆண்டவராமே வாசித்த ஒவ்வொரு வசனங்களையும் நமக்கென்று ஆசுவைத்து தருவாராக இந்த வேளையிலும் வாசிக்கப்பட்ட வேத வசனத்தில் வசனம் 21 வாசிங்க ஆமென் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று பார்க்கிறோம் 17 வசனம் சொல்லுது ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று சொல்கிறார் ஆண்டவுடைய பிள்ளைகளாகிய நாம் யாருக்குமே என்ன செய்யக்கூடாது தீமை செய்யக்கூடாது அதை யோசிக்கவும் கூடாது ஆமேன் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரவும் கூடாது அல்லேலூயா ஆமேன் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு இங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே தெய்வீக அன்பு இருக்க வேண்டும் அப்படி தெய்வீக அன்பு இருக்குமானால் அவன் தீமையை என்ன செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் ஒருவேளை தெய்வ பயம் இல்லை தெய்வீக அன்பு இல்லை என்றால் அவன் தீமையை என்ன யோசிப்பான் அல்லது அதை செய்வான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆமே தீமை செய்தால் அதற்கு ஆண்டவர் நமக்கும் தீமை செய்வார் என்ற ஒரு பயம் இருக்க வேண்டும் ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை அந்த பயம் இல்லை என்று சொன்னால் அப்படி பயம் இல்லாதவர்கள் தான் என்ன செய்வார்கள் தீமை செய்து கொண்டே இருப்பார்கள் பிரியமானவர்கள் ஆமாம் சமீபத்தில் ஒரு வீடுக்கு அடியனும் அருமந்த் ராஜாயவும் சென்றிருந்தோம் ஆமேன் அந்த வீட்டில் அந்த அம்மா மட்டும்தான் இருந்தாங்க மகள் ஊருக்கு போயிருப்பதாக சொல்லியிருந்தார்கள் மிகவும் நொந்து போய் இருந்தார்கள் ஏனென்றால் பக்கத்தில் இருக்கிற அவருடைய உறவினர்கள் இவர்களை வாழ்க்கையிலே முன்னேறவே விடவில்லை தீமை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுதும் சொல்கிறார்கள் இரவெல்லாம் மேலந்து சத்தம் வரும் கதவு ஆடுற மாதிரி இருக்கும் எங்களுக்கு உரதமாய் தீங்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை என்ன செய்தாலும் நாங்கள் ஆண்டவரை நம்பியிருக்கிறோம் அல்ல சொல்லுங்க நாங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறோம் அவர்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை ஆமேன் இதனாலே அவருடைய கணவரை இழந்தார்கள் இதனாலே அவருடைய ஒரே மகனை இழந்தார்கள் ஆனாலும் அவர்கள் சொல்கிற வார்த்தை நாங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறோம் நாங்கள் தேவனை நம்பியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் தீங்கு செய்கிறவர்கள் அநேகர் தீங்கு செய்கிறவர்கள் அநேகர் நமக்கு தெரியாது நம்ம நல்ல விசுவாசத்தில் இருந்தால் தீமை என்ன செய்யாது நம்மை அணுகாது அதான் சொல்கிறார் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி செலுத்தலும் இல்லை யாக்கோபு குரதமான மந்திரவாதமும் இல்லை என்று சொல்லி எண்ணாமத்திலே நான் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே அருமையான தேவ பிள்ளைகளே தீமை செய்கிறவர்கள் அநேகர்
நமக்கு உரோதமாய் ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு உரோதமாய் அல்லது வாழ்க்கையிலே முன்னேறும் பொழுது, தொழிலே முன்னேறும் பொழுது, குடும்பத்திலே பல ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்கள் பெருகும் பொழுது அநேக தீமை செய்கிறவர்கள் பொறாமை பிடித்தவர்கள் எழும்பி நம்மை நசுக்க பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ ஜெயம் பெற வேண்டுமானால் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. ஒருவேளை அவங்க தீங்கு செய்தாலும் அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். இந்த செய்தி சொல்லவே இல்லையே, தீமை செய்தவர்களுக்கு என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும். அதைத்தான் நாம் மத்தேயு 5:44 வாசிக்கிறோம். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, தீமை செய்கிறவர்கள் அநேகர் இருந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ரோமர் 8:28 கூட வாசிக்கிறோம், 8:28 அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு. ஆமேன். தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு எப்படியா சகலமும் எப்படி இருக்குதா, நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். அவரிடத்தில் அன்பு மட்டும்தான் போதும், ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தினால் போதும், அன்பாக இருந்தால் போதும். என் தேவன் இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், அவர் எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தவர், அவர் என்னை நடத்தி செல்வார் என்று அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் வேதம் சொல்லுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். நன்மை கஷ்டம் வருகிறதா, பின்னாடி ஏதோ என்ன வருகிறது, நன்மை வருகிறது என்று எண்ணிக்கொள்வோம். தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத துக்கம், தாங்க முடியாத கஷ்டம் வருகிறதா, பயப்படாதிருங்கள். பாடல் பாடினோம் அல்லவா, கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன் கைவிட மாட்டான், கர்த்தனமை கைவிட மாட்டான். என்ன வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், கஷ்டம் வருகிறது என்றால் பின்னாடி ஆண்டவர் என்னத்தை கொடுக்க போகிறார், நன்மையை கொடுக்க போகிறார், தாங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன், பாக்கியவான். அவன் சோதித்த பின் எப்படி விளங்குவான், பொன்னாக தங்கமாக விளங்குவான். சோதிக்கப்படும் பொழுது எல்லாரும் நினைப்போம் இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான். ஆமென். அப்போ சொன்ன பவுல் அப்போ 28 முதல் வசனம் பார்த்தேன், மெலித்தா தீவில் வந்து இறங்குறாங்க. ஆமென். பல நாள் சாப்பிடல, பல நாள் தண்ணி இல்லை, உடல் இல்லை, ட்ரெஸ் இல்லை, பல விதமான போராட்டம். ஒரு தீவு பார்த்த உடனே இறங்குறாங்க. இங்கே இறங்கிடணும், ஏன்னா மழை ரொம்ப பெய்யுது, புயல் ரொம்ப வீசுதுன்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. ஆனால் அந்த மக்கள் எப்படின்னு தெரியாது. இறங்கின உடனே அந்த மக்கள் பாராட்டின அன்பு ரொம்ப பெருசுன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. இறங்கின உடனே எல்லாரும் குளிரில் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்ல விறகு வச்சு அனல் மூட்டி எல்லாரையும் குளிர் காய வைக்கிறாங்க. அல்லேலூயா. எவ்வளோ அன்புள்ள மக்கள், யாருன்னே தெரியாது. ஆனால் வாங்கப்பா, ரொம்ப குளிரில் வந்திருக்கீங்க, இங்கே வாங்க, உங்களுக்காக தீ மூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சுற்றி உட்கார வச்சு தீ மூட்டி அவங்களை என்ன செய்கிறாங்க, அனல் உண்டாக்குறாங்க. இந்த நேரத்தில் பவுல் சும்மா இருக்கக்கூடாதா? ஆமீன். பவுல் கொஞ்சம் துடிப்பானவர். ஆமீன். துடிப்புள்ள ஒரு ஊழியக்காரர் என்ன செய்தார், திடீரென்று தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது விறகுகளை போய் தேடுறாரு. எங்கேயாவது விறகு இருந்தால் எடுத்து போட்டால் இன்னும் கொஞ்சம் அனல் வருமே அப்படின்னு சொல்லிட்டு விறகு அழுறாரு. கையோட கையாக என்ன வந்துட்டு, ஒரு பாம்பும் கையில் வந்துடுச்சு. அல்லேலூயா. பாம்பு கையை பிடிச்சிட்டு விட மாட்டாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இவன் கடலில் தப்பி வந்தாலும் இவன் செஞ்ச தவறுக்கு இந்த பாம்பு என்ன செய்து ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறான், இவனை கொல்லாம விடாது, இவன் பாவம் செஞ்சுருக்கிறான், தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு அந்த ஜனங்கள் பேசுகிறாங்க. இப்போ தான் அன்பு காட்டினாங்க, அனல் மூட்டி குளிர் காய வச்சுறாங்க. பவுல் கையை பாம்பு பிடித்த உடனே இப்போ என்ன சொல்கிறாங்க, இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் பவுல் என்ன பண்ணார் தெரியுமா, ஈஸியாக அந்த பாம்பை இப்படி உதறினார். இப்படி உதறின உடனே அது குதிச்சு ஓடிப்போச்சு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க, என்ன நடக்கும், பாம்பு இவன் செத்து போயிடுவான், பாம்பு கடிச்சிருச்சு, இப்போ என்ன பண்ண போகிறாரு, கொஞ்ச நேரத்தில் வீக்கம் கண்டு அல்லது மயங்கி விழுந்து செத்து போயிடுவார்னு எல்லாம் அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. 5 ஆச்சு, 10 ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு, ஒன்றுமே ஆகலை. இப்போ சொல்கிறாங்க இவன் உண்மையிலேயே கடவுள். அல்லேலூயா சொல்லுங்க. நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், நான் சுருக்கமாக சொல்லிகிட்டே போகிறேன். உண்மையிலேயே இவர் கடவுள், தேவன் என்று சொன்னாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, மனுஷனுடைய பேச்சு எப்படிலாம் மாறுது பாருங்க. வந்த உடனே அன்பு காட்டினாங்க, பாம்பு அவன் கையில் இருந்த உடனே
இவன் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொன்னாங்க. இவன் சாகலன்ன உடனே என்ன சொல்கிறாங்க, இவன் உண்மையிலேயே கடவுள் தேவன் சொன்னாங்க. அவன் பாம்பு வந்தது இந்த பவுல் கையை கடிக்கலை, ஆனால் என்ன பண்ணச்சு, கவ்வி கொண்டது. கவ்வுறதுக்கும் கடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ பூனை குட்டி போட்டுச்சுன்னா என்ன செய்யும் தெரியுமா, இடம் மாற்றும். தெரியுமா, உங்களை பார்த்துருக்கீங்களா, வாயில் தன் குட்டியை கவ்வி கொண்டு வேறு இடத்துக்கு கொண்டு போகும். பூனையோ புலியோ சிங்கமோ இந்த பூனை வகைகள் எல்லாம் சிறுத்தையோ இதெல்லாம் செய்யும், பிறந்த இடத்துல வைக்காது குட்டிகளை, வேறு இடத்துக்கு மாற்றும். அப்படி வாயில் தான் கொண்டு பிடிச்சி கொண்டு போகும். ஆனால் அந்த பல் என்ன செய்யாது சொல்லுங்கங்க, பல் அந்த குட்டி மேலே படாது. இதே மாதிரி தான் இந்த பாம்பு இந்த அப்போஸ்தலன் பவுல் கையை கவ்வி கொண்டதை தவிர கடிக்கவில்லை. அதுதான் உதறின உடனே அது ஓடிப்போச்சு. பாருங்க, ஆண்டவர் அந்த பாம்பின் வாயை என்ன செஞ்சார், கட்டி போட்டார். அல்லேலூயா. பாம்பு அவ்வளோ நேரம் கையில் தொங்கிட்டு இருக்குது, ஆனால் சிறு காயங்கூட இல்லை பவுலுக்கு. தேவன் எப்படிப்பட்டவர் பிரியமானவள்ளை. ஆமென். அருமையான தேவசனமே, ஒருவேளை அவர் தீங்கு செய்து வந்திருந்தால், அநேகருக்கு தீங்கு இழைத்து கொண்டு வந்திருந்தால், பவுலை அன்று ஆண்டவர் நினைஞ்சிருப்பார், அந்த இடத்துல சாகடித்திருப்பார். அவரும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எங்கும் பரப்புகிறவன், நற்செய்தியை சொல்கிறவன், அநேகருக்காக ஜெபிக்கிறவன், அநேகருடைய வியாதியை இயேசுவின் நாமத்தினாலே போக்கின மனிதன். ஆகவே ஆண்டவர் அந்த பாம்பின் வாயை கட்டி உதறி தள்ளி ஓடும்படியாய் செய்தார். இவனுக்கோ ஒன்றும் செய்யவில்லை, ஒரு தீங்கும் அடையவில்லை. அதுக்கப்புறம் அந்த தீவில் என்ன நடந்துச்சு, அந்த ஊருக்கு முதலாளி ஜுரமாக இருந்தான், எல்லாம் தூக்கிட்டு வராங்க, ஜோம் பண்ணுறாரு, சுகமாகுது. அதுபோல் அந்த ஊரில் இருக்க எல்லா வியாதிக்காரரும் வந்துட்டான். இங்கே ஒன்று ஒரு மனசை வந்திருக்காருப்பா, பாம்பு கடிச்சு கூட சாகலை, அவன் ஜோம்னா எல்லா வியாதியும் போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய வியாதிசல் வந்து அங்கே சுகம் பெறாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அங்கே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே அவங்கெல்லாம் பிரயாணம் பண்ணி போகும்பொழுது அந்த பைபிள் சொல்லுது வசனம், இவங்களுக்கு என்னென்ன வேணுமோ பொருள் கப்பலில் நிறைய ஏற்றி அனுப்புகிறாங்க. அலையிலே சொல்லுங்க, அருமையான தேவ, நம்ம நன்மை செய்தால் மற்றவர்களும் என்ன செய்வாங்க, நன்மை செய்வார்கள். அதே வேளையில் நாம் தீங்கு செய்தால் அவர்களும் நமக்கு என்ன செய்வாங்க, தீங்கு செய்வார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒரு காலம் யாருக்கும் தீங்கு செய்துவிட கூடாது. ஆதியாகமம் 50 அதிகாரத்தில் 20 வசனம் வாசிங்க, 50:20. அங்கே யோசேப்பு என்ன சொல்கிறார், தன்னுடைய சகோதரரை பார்த்து வாசிப்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தீமை செய்ய நினைத்தீர்கள். நினைச்சாங்களா இல்லையா? யோசேப்பின் சகோதரர்கள் என்ன பண்ணாங்க பிள்ளைங்களா சொல்லுங்கப்பா, யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு என்ன செய்தார்கள், முதல்ல என்ன பண்ணாங்க, பலவர்ண அங்கியை கலட்டினாங்க. ஆமென். ஏன் தெரியுமா, பொறாம, நாங்கெல்லாம் காட்டில் ஆடு மேய்க்கிறோம், ஒரு நாள் கூட எங்கள் அப்பா எங்களுக்கு நல்ல ட்ரெஸ் தச்சு கொடுத்தது இல்லை, உனக்கு மட்டும் பலவர்ண அங்கியா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அங்கியை கலட்டினாங்க, அவன் போட்டிருந்த அங்கியை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, குழியில் தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் முதல் 2 சகோதரர்களும் இறக்கப்பட்டு, டே நம்முடைய தம்பி செத்து போவாண்டா அப்படின்னு சொல்லி தூக்கி என்ன பண்ணாங்க, இஸ்மவேலர் கையில் விற்று போட்டார்கள். அல்லேலூயா. அதான் சொல்கிறார் இங்கே, என்ன நீங்கள் குழியில் போட்டீங்க, ட்ரெஸ்ஸை கழட்டினீங்க, அப்பா அன்பா தச்சு கொடுத்த பலவர்ண அங்கியை கழட்டினீங்க, குழியில் போட்டீங்க, இப்போ என்னை விற்று போட்டீங்க, நானோ அதான் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை என்ன செய்தார், நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, நமக்கு கூட யாரும் தீங்கு செய்கிறாங்களா, பயப்படாதீங்க. ஆமேன். ஆண்டவர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். யோசிப்பு நினைச்சிட்டு 17 வயசுலங்க, 17 வயசில் அவன் போட்டிருந்த பலவர்ண அங்கியை கழட்டினாங்க. யாரு யாரு, வேற்று மனிதர்களா, சொந்த சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள். எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி அழுதுருப்பான், ஏ நீ விட்டுருங்கடா, அப்பா தச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸுடா, அன்பா தச்சு கொடுத்தாருடா, எவ்வளோ அழுதுருப்பான். அது மட்டுமல்ல, குழியில் தூக்கி போடும்பொழுது அவன் எவ்வளவு கெஞ்சிருப்பான், என்ன போடாதீங்கண்ணே, எனக்கு போடாதீங்க, வீட்டிலே இருந்த பிள்ளை அது, இப்போ தான் இவங்களுக்கு ஏதோ பண்டம் பலகாரம் கொடுத்துட்டு வரணும்னு சொல்லி அப்பா அனுப்பியிருக்கிறாரு, தனியாக அனுப்பியிருக்கிறாரு. இப்போ ட்ரெஸ்ஸை கழட்டது மல்ல மட்டுமல்ல, குழியில் தூக்கி போடுறாங்க, எவ்வளோ அழுதுருப்பான் பாருங்க. பிரியமானவள்ளை, ஆனாலும் அமைதியாக இருந்தான், எடுத்து யாருன்னு தெரியாத வழியில் வியாபாரி கையில் விற்று போட்டாங்க, அப்பவும் அழுதுருப்பான், அண்ணன் என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க, அப்பாவை நான் பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், என்னை விட்டுருங்கன்னு எவ்வளோ கதறி இருப்பான்.
ஆனாலும் கூட விற்று போட்டார்கள். அதான் சொல்கிறார் யோசேப்பு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை எப்படி மாற்றினார், நன்மையாக மாற்றினார். ஆண்டோடைய பிளான் எல்லாம் ஆமென். யோசேப்பு 17 வயதில் என்ன செய்யணும், வேறு நாட்டுக்கு போகணும், அங்கே பல பாடுகளை பட்டு ஒரு பெரிய ராஜாவாய் மாறணும். 17 வயசில் போனால் எப்போ அவன் ராஜாவாக மாறுறான்னு தெரியுமா, எத்தனை வயசில் மாறுறான், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களா, அது அவன் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிட்டிங்க. ஆமென். எத்தனை வயசில் அவன் ராஜாவாக மாறுறான், அவனை அதிபதியாக உயர்த்துறாரு பார்வோன், தெரியுமா, கிட்டத்தட்ட 30 வயசு. ஆமென். 30 வயசில் தான் அவருக்கு அந்த உயர்வு கிடைக்கிறது. அப்போ எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்காரு டக்குன்னு சொல்லுங்கள், 17 13 வருஷம். ஆமென். பிள்ளைங்கள்லாம் சொல்லுவான்னு பார்த்தேன், மேக்ஸ் படிக்கிற பிள்ளைங்களாம். ஆமென். 13 வருஷம் அந்த நாட்டில் கஷ்டப்பட்டுருக்காரு. சின்ன செய்யாத குற்றத்துக்கு சிறையில் போட்டாங்க, சிறைச்சாலில் இருந்தான் அடுத்த தேசத்தில். அப்போ அப்போல்லாம் எவ்வளோ அழுதுருப்பான் பாருங்கள், அம்மா அப்பா பார்க்க முடியல, அண்ணன் தம்பியை பார்க்க முடியல, அம்மா அப்பா கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட முடியல, சிறைச்சாலில். அது 17 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் எங்கே இருந்திருக்கிறான், சிறைச்சாலையில். 30 வயசில் தான் அவனை வெளியே கொண்டு வந்து அங்கே பெரிய பொறுப்பை கொடுக்கிறார் ஆண்டவர். அருமையான இதெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வரும் பொழுது நினைத்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் அதை என்ன செய்ய போகிறார், நன்மையாக மாற்றப் போகிறார். அதான் நம்ம ரோமர் 8:28 வாசலாம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். ஆமென். நமக்கு தீமை செய்யலாம், நம்மை என்ன செய்வாங்க, நீ உருப்பட மாட்டே, நீ ஒன்றுக்கு உதவ மாட்டே அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருக்கென்று ஒரு பிளான் இருக்கும், ஆண்டவர் ஒரு பிளான் நமக்கு நம்மளை நினச்சி வச்சுருப்பார், அதை நிச்சயமாய் குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாமி எத்தனை வயசில் ஊழியத்துக்கு வந்தார், ஞானஸ்நானம் எடுத்தார் ஏசாமி? 30. ஆமென். ஒரு சிலர் சொன்னீங்க 30. அதே போல் தான் யோசேப்பும் 30 வயசில் தான் அவனுக்கு உயர்வு கிடைக்கிறார். அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, தேவன் ஒரு மனிதனை குறித்து சில வயசு வச்சிருக்கிறார், இந்த வயசில் உனக்கு இந்த பொறுப்பை தருவேன், இந்த வயசில் நீ ஊழியத்துக்கு வரணும், இந்த வயசில் நீ என்ன செய்யணும், இப்படி இருப்பாய் அப்படின்லாம் ஆண்டவுடைய எல்லா பிளான் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளை, எவ்வளவு அருமையானவர், எவ்வளவு வல்லமையும் கிருபை நிறைந்த தேவன். ஆமென். தொடர்ந்து நான் பார்க்கிற பொழுது ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, கேளுங்க வேண்டாம். காற்றுக்கும் சூரியனுக்கும் ஒரு போட்டி வந்துச்சான், யாருக்கும் யாருக்கும் இது பாருங்கப்பா, யாருக்கும், காற்றுக்கும் சூரியனுக்கும் ஒரு போட்டி. என்ன போட்டின்னா, இப்போ மார்க் மில்லர் ஐயா இருக்காருன்னு வைங்க, அவர் நல்ல கோட் சூட் போட்டு ஆமீன் ஒரு கிரவுண்டில் நிறுத்தியாச்சு, போட்டி தான். அவர் மாதிரி ஒரு ஒருவருக்கு நல்ல கோட் சூட் போட்டு நிறுத்தியாச்சு, இப்போ காற்று அடிக்குது, காற்று போட்டி ஆரம்பிச்சிச்சு, அந்த கோட்டு கலரணும், கலண்டு போகணும், அப்படி கலண்டு போச்சுன்னா காற்று வெற்றி பெற்றோம், ரைட்டா? இப்போ ஒரு கிரவுண்டில் நிறுத்தியாச்சு, காற்று வேகமாக அடிக்குது, புயல் காற்று வீசுது, அவர் பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியாக பிடிச்சிருக்கார் கோட்டை. அல்லேலூயா. எவ்வளோ நேரம் அடித்து பார்க்குது, இவர் கோட்டை விடவே இல்லை, விடவே இல்லை, நல்ல கெட்டியாக அப்போ காற்று பயங்கரமாக வீசுது, புயல் காற்று, சூறாவளி காற்று அவரை சுற்றி வீசிக்கொண்டே இருக்கிறது, இவர் கோட்டை விடவே இல்லை. கடைசியில் காற்று இணைஞ்சி தோற்று போய்விட்டது, காற்று தோற்றுட்டு, ஏன்னா அவர் கோட்டை விடலை, கோட்டு காற்று வேகத்தில் அது கலண்டு ஓடிச்சுன்னா காற்று ஜெயிச்சுன்னு அர்த்தம். இவர் தான் பிடிச்சிக்கிட்டார் அவர் கிட்டியா. இப்போ சூரியன் போட்டி ஆரம்பித்தாச்சு, அதே கிரவுண்டில் நிற்கிறாரு சூரியன், அப்படியே பவர்ஃபுல்லாக மேலேருந்து வெப்பம், மத்தியானம் வெயில், ஒரு மணிக்கு நிறுத்தியாச்சு, வெயில் பயங்கரமாட்டிக்கு, கோட்டு போட்டு வெயிலில் நின்னா எப்படி இருக்கும், பயங்கர குளிராக இருக்கும், அப்படி தானப்பா, எப்படி இருக்கும், பயங்கர சூடாக இருக்கும், பயங்கர வேர்ப்பு, நல்ல பயங்கரமாக வெப்பம் அவர் மேலே வீஸ், நிற்க ரொம்ப நாள் நிற்க முடியலை, அப்படியே சொட்டிங்க, ஒரே வேற்று வடியுது, தாங்க முடியலை, கொஞ்ச நேரம் இப்படி நின்று இப்படி அசைஞ்சு இப்படி வசஞ்சு பார்க்குறாரு, ஒன்றும் முடியலை, வெப்பத்தில் தாங்க முடியாமல் கோட்டை கலத்தி தூரப்பட்டார். அல்லேலூயா. இப்போ யார் வெற்றி பெற்றது சொல்லுங்கள் டக்குன்னு, சூரியன் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நினைப்போம் காற்று வெற்றி பெற்றுறோன்னு, ஏன்னா முதல்ல கதைன்னு சொன்னேன், அப்படி தான் வெட்டி நீங்கள் நினச்சிருப்பீங்க, காற்று வேகமாக அடிக்கும் போது கோட்டு கலந்து ஓடிடுவோம்னு நினச்சிருப்பீங்க. ஆமீன். நம்மளும் அப்படி தான், ஒருவரை குறித்து இவர் அவ்வளோதான் இல்லையா, இவரெல்லாம் வேலை செய்ய மாட்டார், இவரெல்லாம் உருப்படுவாரா அப்படின்னு நினைப்போம். ஆமீன். ஆனால் பிரியமானவர், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அதான் சொல்கிறார் ஆண்டவர், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. ஆமீன்.
ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு சித்தம் வச்சிருக்கிறார், ஒரு நினைவு வச்சிருக்கிறார். எப்படி நீ இருக்கணும், எப்படி இருப்பாய், ஆமென் என்று சொல்லி அதே மாதிரி ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். உயர்த்துகிற தேவனாக இருந்து நம்ம என்ன செய்வார், நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வல்லமையும் கிருபை நிறைந்த தேவன், ஆமென், அப்படிப்பட்ட கிருபை நிறைந்த தேவன் என்று நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். நீ வாசிங்க பார்க்கலாம், 1 சாமுவேல் 24:17 வாசிங்க. 1 சாமுவேல் 24:17 நீதிமான் செய்தாய், ஆமேன். சொன்னது யாரு? தாவீதை பார்த்து சொன்னது யாரு? சவுல் ராஜா. ஆமேன். இஸ்ரவேலுக்கு எத்தனாவது ராஜா அவரு? சவுல் வந்து எத்தனாவது ராஜா? ஃபர்ஸ்ட் கிங் இல்லையா, முதல் ராஜா. அவர் தான் தாவீதை பார்த்து சொல்றாரு, நீ என்னை பார்க்கிலும் சொல்லுங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது வாசிங்க மறுபடியும், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். ஆமென். தாவீத ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு, ஆனால் ராஜ பொறுப்பு ஏற்கல. ராஜ பொறுப்பு ஏற்பதற்கு சில ஆண்டுகள் ஆனது. ஆமென். அவர் சவுல் தொடர்ந்து ராஜாவாகவே இருக்கிறார். ஒரு முறை ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, ஆனால் சவுலுக்கு தெரியாது. இவர் போய் சவுல் அணிஞ்சிருக்கலாம், வெட்டி கொண்டு போட்டிருக்கலாம். சவுலை மறைவாக சந்தித்து வந்தார், பார்த்து வந்தார். ஏனென்றால் பிரியமானவர்களே, சவுல் தாவீதை கொல்வதற்கு பல முறை எத்தனைத்தான். ஒரு முறைலாம் சுவரோடு ஈட்டி வச்சு குத்திரலாம்னு நினைச்சார், அவர் விலகி ஓடிட்டார். ஆமென். பல முறை இப்படி நடந்தது, டே உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சவுல் கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தார். ஆனாலும் ஆண்டவர் அவனை தப்புவித்து கொண்டு காடு மலை வனாந்தரம் கோகை என்று சொல்லி ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார். ஒரு முறை காட்டில் என்ன செய்தார், நீங்கள் இந்த அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவர் பக்கத்தில் போய் அவருக்கு தெரியாமே போயிட்டு அவருடைய ட்ரெஸ்ஸின் ஓரத்தில் ஒரு துணுக்கி அறுத்துட்டு வந்துட்டார். யாரு? தாவீது. நினச்சி அணிஞ்சிருக்கலாம், நீ என்னை கொல்ல பார்க்குற அப்படின்னு சொல்லி தாவீது அங்கே கொண்டு போட்டிருக்கலாம் சவுலை. ஆனால் ட்ரெஸ் ஓரத்தில் அறுத்துட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் தெரியுது, டே தாவீது வந்தா இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லி. அப்போ தான் சவுல் சொல்கிறாரு, தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை, நான் உன்னை அழிக்க பழி வாங்க துடித்தேன், உன்னை சுவரோடு ஈட்டியோடு குத்தி கொலை செய்ய நினைத்தேன், காடுகள் மலையெல்லாம் தேடுவதற்கு ஆட்களை அனுப்பினேன், ஆனால் நீ என் பக்கத்திலே வந்தும் என்னை நீ என்ன செய்யவில்லை, கொன்று போடவில்லை. ஆகவே நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை. உணர்கிறான் சவுல் அங்கே, உணர்கிறான், நான் தீமை செய்தனப்பா, நீ எனக்கு நன்மை செய்தாய். நம்ம கூட அப்படித்தான், யாராவது தீங்கு செய்தால் அவர்களை அழிக்க பார்க்கக்கூடாது, அழிந்து போகட்டும் என்று எண்ணக்கூடாது. ஆமென். அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும் சொன்னேன், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சொல்லாதவங்க சொல்லுங்க, ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் தான் கவனிக்காமல் வந்திருக்கிறான். இங்கே பார்க்குறோம், அப்போ நன்மை செய்யணும், ஒருவருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்று சொல்லி பார்க்குறோம். ரோமர் 12:9 கூட வாசிங்க. ரோமர் 12:9 ரோமர் 12:9 பார்த்தீங்களா, இங்கே பார்க்குறோம் ரோமர் 12:9 உங்கள் அன்பு எப்படி இருக்குதா, மாயமற்றதாக இருக்கணும், தீமையை வெறுத்து எதை பற்றி கொள்ளணும், நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அன்பு, நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது, ஆமேன், மாயமற்ற அன்பாக இருக்குதா, ஆமேன், இல்லைன்னா மாயத்தோடு இருக்கிறோமா? சில பேர் நேரில் பார்த்தா அன்பு காட்டுவாங்க, தூரமாக போனால் அவனாக கிடக்கிறான், அவனை போல இல்லை, அந்த அக்காவை போல யாரும் இல்லை இல்லையா, அவங்க மோசமானவங்க அப்படின்லாம் தூரமாக போனப்போ நம்ம பேசுகிறோமா? அன்பு மாயமாக இருக்குதா? ஆண்டவர் சொல்றார், உங்கள் அன்பு மாயமற்று இருக்கணும். ஆண்டவரை போல, ஆண்டவர் எல்லாரையும் நேசித்தார், எல்லாரையும், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன மழை பெய்தான் வாசி பார்க்கலாம். மத்தேயு 5 இருக்கு பாருங்க, அவர் சொல்றாரு,
45 வாசிங்க. இப்படி செய்வதனால் இருப்பீர்கள். நல்ல கவனிங்க, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர் மேலும் ஆமென். ஆண்டவர் எல்லாருக்கும் மழை கொடுக்கிறார். ஆமென். இவன் எங்க பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, இவனுக்கு மட்டும்தான் சூரியன் உதிக்கணும்னு சொல்றாரா? இல்லை, எல்லாருக்கும் நீதி. தேவன் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர் மேலும் அநீதியுள்ளவர் மேலும் என்ன செய்கிறார்? மழையை பொழிய செய்கிறார். ஆண்டவர் வித்தியாசம் பார்ப்பது, எல்லாருக்கும் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவன், அன்புள்ள தேவன். நம்ம தான் வித்தியாசம் பார்க்குறோம், இவங்க அவங்க இவங்க அப்படி இப்படி என்று சொல்லி. ரட்சிக்கப்பட்டு விட்டாலே எந்த வித்தியாசம் பார்க்கக்கூடாது. ஆமீன். ஆனண்டும் இல்லை, சொல்லுங்க ஐயா வசனம், ஆனண்டும் இல்லை, பெண்ணண்டும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஆமீன். ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாரும் சமம். அப்படித்தான் நாம் ஆண்டுடைய வருகை மட்டும் நிலைத்திருக்க வேண்டும். யாருக்குமே தீமை செய்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, தீமை செய்து விடக்கூடாது. சங்கீதம் 34:14 வாசித்தீங்கன்னா, 34:14 நன்மை செய் தொடர்ந்து விடு. 16 வாசிங்க. தீமை செயலுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. மேலே வாசித்தோம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இன்னும் நீதிமொழிகள் 17:13 வாசிங்க. 17:13 நீதிமொழிகள். எவனோ, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு எது நீங்காது? தீமை நீங்காது. ஒருத்த நன்மை செஞ்சிருப்பான், ஆனால் நீ தீங்கு செஞ்சனா அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று சொல்கிறான். நன்மை செய், யாராவது உதவி பண்ணியிருப்பாங்க, கஷ்டப்படும் பொழுது 100 ரூபாயோ 1000 ரூபாயோ உதவி பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம நினச்சி பார்க்கணும். ஆமீன். அதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கணும். அதை கொடுக்காம ஒரு 1000 ரூபா உதவி பண்ணானான், அதை கேட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நினைச்சிக்கூடாது, ஏழாமா நினைக்கக்கூடாது. அவர்களை என்ன செய்யணும், 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் கொடுக்கலாம், ஏன்னா கஷ்டத்தில் உதவுனாங்க இல்லையா. ஆமீன். தீமைக்கு, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. நமக்கு உதவி செய்தவர்களுக்கு அதிகமாய் உதவி செய்யணும். நம்மை நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கிறவர்கள் இல்லையா, கஷ்டப்படுறவர்களுக்கு நாம் நன்மையன்றி தீமையே செய்யக்கூடாது என்று சொல்லி பார்க்கணும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், 1 பேதுரு 3:17 வாசிங்க. 1 பேதுரு 3:17 சித்தமானால் தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும். புரியுதா உங்களுக்கு? தீமை செய்து பாடு அனுபவிப்பதெல்லாம் என்ன சொல்லுது? தீமை செய்து. இப்போ திருடுறான், கொலை பண்ணுறான், அவனை தூக்கி எங்கே போடுறாங்க? சிறைச்சாலை. அங்கே பாடு அனுபவிக்கிறான். அதான் சொல்கிறார், தீமை செய்து பாடு அனுபவிப்பதில் கூடுமானால், தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவி. ஆமீன். சுவிசேஷத்திற்காக யாராவது ஒன்று சிறைச்சாலை அடைச்சா அது நன்மை. ஆமீன். யாருக்காவது உதவி பண்ணி நம்மளை, அவன் நம்ம பண்ணாத குற்றத்தை இவன் பண்ணான்னு சொல்லி நம்மளை சொன்னால் கவலைப்படாதீங்க. ஆமீன். நம்ம நன்மை தான் செஞ்சோம், ஆனால் என்ன சொல்கிறான், நீ தீங்கு பண்ணன்னு சொல்றான். நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். கிறிஸ்துவுக்காக அல்லது நன்மைக்காக, உதவிக்காக நாம் நன்மை செய்ய வேண்டும். யாருக்குமே தீங்கு செய்யாதபடி நம்மை அதற்கெல்லாம் விலக்கி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அவருடைய கிருபையிலே வல்லமையிலே நாம் நிரம்பி இருக்க தேவன் நமக்கு என்ன செய்வார்? கிருபை செய்வார். பிரியமானவர்கள், ஆகவே இன்று நாம் தியானித்த வசனம் ரோமர் 12:21 என்ன சொல்லுது? 12:21 மறுபடியும் வாசிங்க, முடிச்சிடலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென். நன்மை செய்து பாட அனுபவிங்க. தேவனுக்காக, கிறிஸ்துவுக்காக உதவி செய்து தேவனுக்காக நாம் காணப்படுவோமானால் அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். அது நமக்கு பரலோகத்திலே மிகுந்த பலனை கொடுக்கும். அது தேவனும் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். அப்படி இருக்கும்பொழுது கிறிஸ்து நம்மை ஆசிர்வதித்து நம்முடைய குறைகளை நிறைவாக்கி ஒவ்வொரு நாளும் தாங்கி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நம்முடைய சபையையும் தேசத்தையும் ஆண்டவர் ஆசிர்வதித்து காத்து வழிநடப்பாராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அறிவிப்பு நாளை மாலை 5 மணிக்கு பாடல் பயிற்சி இருக்கிறது. பாடல் குழுவில் இருக்க எல்லாருமே 5 மணிக்கு பாடல் பயிற்சி எடுக்க வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் அதிகமாக ஆஸ்வதிப்பாராக. அதுபோல் இந்த குயர் ட்ரெஸ்ஸுக்கு 300 ரூபாய் ட்ரெஸ்ஸு துணிக்கு கொடுக்காதவங்க தயவுசெய்து வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள் நீங்கள் கொடுக்கணும், சரியா? ஆகவே கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஒரு எல்லாருமே கொடுத்துட்டீங்க, ஒரு 6 பிள்ளைகள் மட்டும் கொடுக்கல, 16 பிள்ளைங்க மொத்தம், 6 பிள்ளைங்க கொடுக்காமல்